ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வாட் ஐ ஈட் இன் எ டே வீடியோ தான். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. என்னோடய டயட் கண்ட்ரோலில் நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன், அதோட ரெசிபிஸும் சிம்பிளான ஃபுட்டு, சிம்பிளான ரெசிபிஸ் தான் இருக்க போது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எஸ்டர்டே நைட்டே வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சூக் பண்ணி வச்சுருந்தேன் வாட்டரில். ஸோ ஒரு 5 பாதாம், அது கூட சீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 4 கேஷ்யூ நட் ஆட் பண்ணி கொஞ்சமாக அதில் வாட்டர் ஆட் பண்ணி இதை ஓவர் நைட் நான் வந்துட்டு சூக் பண்ண விடுறேன். ஸோ மார்னிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ மார்னிங் வந்துட்டு நான் இன்றைக்கி க்ரீன் டீயோ இல்லை ஜீரா டீயோ அந்த மாதிரி எந்த டீமே ப்ரிஃபர் பண்ணல. கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால நல்லா வாட்டர் பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் நல்லா பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ நல்லா வார்மாக மார்னிங் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் நல்லா குடித்தேன். ஸோ கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் வாட்டர் குடிக்க ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் அது பழக்கப்படுத்திட்டோன்னா அதுவும் நல்ல ஹேபிட் தான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நல்லா கஷ்டப்பட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் காலையில் ஒரு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டேன். நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறோம் அப்படின்னா மார்னிங் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் அந்த டே ஃபுல்லாக நம்மளால் எவ்வளோ வாட்டர் குடிக்க முடியுமோ, கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறது நமக்கு ஹெல்த்துக்கு நல்ல பெட்டர், வெயிட் லாஸும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். ஸோ பசி எடுக்கிற டைம் கூட நம்ம வந்துட்டு வாட்டர் கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். எஸ்டர்டே நைட்டே நம்ம சூக் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த பாதாமில் உள்ள தோல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை மட்டும் பீல் அப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஷேக் தான் நான் ஹெல்த்தியாக எடுத்துக்க போகிறோம். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை பீல் அப் பண்ணிட்டேன். இதில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா வாட்டர், அதோட சேர்த்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பனானாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பனானா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா பழுத்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் க்ரீன் பனானா தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பனானாவை ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 கப்பு பாலை நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ சில்லுன்னு குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ரோட்டீன் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதில் நட்ஸு, பனானா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்துட்டு நார்மலாக டீ, காஃபி, பால் இதெல்லாமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ எனக்கு மில்க் வந்துட்டு அதிகமாக நான் கன்சியூம் பண்ண மாட்டேன். ஸோ அதோடய டேஸ்ட் எனக்கு டைரெக்டாக குடிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது நான் ஒரு இன்டைரக்டாக அந்த டேஸ்ட்டு தெரியாத மாதிரி நான் ஆட் பண்ணி மில்க்கை வந்துட்டு கன்சியூம் பண்ணிப்பேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் கரெக்டாக ஒரு 9:00 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மிட் மார்னிங்கில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி கேரட் ஜூஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பிளெண்டரில் நான் கொஞ்சமாக கேரட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கோகோனட் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த வெயிலுக்கு கொஞ்சமாக ஐஸ் வாட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சுகர் கண்டென்ட்டுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு நம்ம சுகர் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட ஹனி இல்லைங்கிறதுனால நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கோகோனட்டை கொஞ்சமாக சேர்க்கும் போது அது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் கேரட் ஜூஸோட, நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோகோனட் ஆட் பண்ணி நம்ம குடிக்கும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம புதினா இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு அந்த ஸ்மெல்லு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. ஸோ நான் கரெக்டாக ஒரு 11:30 நான் என்னோடய மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவேன். ஸோ இன்றைக்கி நான் கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே என்னோடய ஒர்க் எல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே என்னோடய ஜூஸை எடுத்துட்டேன். இப்போது நான் லஞ்ச் குக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு லஞ்ச் ஒரு 1:00 2:00 நான் எடுத்துப்பேன். இப்போது டைம் வந்துட்டு 1:00 ஆகுது, நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைஸ் தான் நான் வந்துட்டு ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன ரைஸ் எடுத்திருக்கேன்னா திணை அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு திணை அரிசி கர்ட் ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நான் அதை தான் இப்போ நான் தினை அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு கால் கப் எடுத்தாலே நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதை நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணிக்க வேண்டியதான். இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் நார்மலாக ரைஸ் வந்துட்டு ரெட் ரைஸ் எடுத்துகிட்ருந்தேன், பட் அது ரொம்ப குக் பண்ணுற டைம் வந்துட்டு ரொம்ப கன்சியூம் ஆகுது. ஸோ எனக்கு கேஸும் வேஸ்ட் ஆகுது. அதனால் இந்த ரைஸ்க்கு நான் சேஞ்ச் ஆகிட்டேன் தினை அரிசிக்கு. இது ஒயிட் ரைஸை விட இன்னும் சீக்கிரமே குக் ஆகிடுது, டேஸ்ட்டுமே இது சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். டேஸ்ட்டும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்ஸாக தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு பழகிடும். ஸோ இப்போ அது குக் ஆகிட்ருக்க டைமில் நான் இதுக்கு ஒரு 2 கேரட் வந்துட்டு பீல் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய 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 பீசஸாக நான் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரைஸும் குக் ஆகிடுச்சு, தினை அரிசியும் கொஞ்சம் குழக்குழன்னு தான் நான் குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஓவர் குக் பண்ண மாதிரி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கேர்ட் ரைஸ்க்கு நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். குக்கரில் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது நமக்கு பெட்டர் தான். டயட்டில் இருக்கும் போது வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெட்டர் சாய்ஸு, இன்னொன்று ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கர்ட் ரைஸ்க்கு நான் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்துட்டு நிலக்கடலை தூள் உரிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கர்ட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக இஞ்சி கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்ததும் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம தாளித்து கர்ட் ரைஸில் போட்டு சாப்பிடும் போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கர்ட் ரைஸ், ப்ளைனாக இல்லாமல். ஸோ கேரட் வந்துட்டு ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அந்த ஆயிலில் 2-3 மினிட்ஸ் மட்டும் நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் தினை அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வீட்டில் ரெடி பண்ணால் கர்டு, நல்ல திக்கான கர்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் மிக்சர் இருக்கு இல்லையா தாளிப்பு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஏன்னா அதிலே நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதை நார்மலாக ப்ளைனாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ சூப்பரான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே சாப்பிடாமல் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு திங் நம்ம ஆட் பண்ணோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதில் கொஞ்சமாக 1/4 கப்புக்கு பொமக்ரேனட் இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ரைஸில் எப்போவுமே நம்ம இதை சேர்க்கும் போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸும் இடையில இடையில நமக்கு வரும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக 2:00 என்னோடய லஞ்சை எடுத்துக்கிட்டேன். நல்ல ஹெல்த்தியாக ஃபில்லிங்காகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இடையில இடையில அந்த பீனட் அப்புறம் கேரட் எல்லாமே வந்துட்டு க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. நடு நடுவில் அந்த பொம்மை கிரண்டும் ஒரு ஸ்வீட்னஸோடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் ரைஸ் எடுத்துக்கிட்டதுனால நான் வந்துட்டு ஈவினிங் எதுவுமே சாப்பிடல. ஸோ ஸ்ட்ரைட்டாக டின்னர் தான். 6-7 என்னோடய டின்னர் நான் முடிச்சிருவேன். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு சாண்ட்விச், எக் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன் சிம்பிளாக. 4 பிரவுன் பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் தவாவில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
பிரெட் ரோஸ்ட் ஆகிட்ருக்க டைமில் நான் ரெண்டு எக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ரவுண்டாக வர மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பிரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, சாண்ட்விட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ட்லாம் தேவையில்லை. இது கூட சீக்ரெட்டாக ஒரே ஒரு சட்னி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பிரெட்டை எடுத்ததுமே நான் கொஞ்சமாக அது மேலே பிரெட்டை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பிரெட் சூடாக இருக்கிறதுனால பட்டர் வச்சதுமே அது மெல்ட் ஆகிடும். இது மேலே அந்த சீக்ரெட்டான சட்னி இது தான், க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அது கூட ஜீரகத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாண்ட்விச் சட்னி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்போல்லாம் சாண்ட்விச் செய்கிறோமோ அப்போல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நாலு பிரெட்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது சாண்ட்விச்சுக்கு மட்டும் இல்லை, நம்ம தந்தூரியெல்லாம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அது கூடவே வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ க்ரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, அதை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான சிம்பிளான சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மேலே லைட்டாக வந்துட்டு பெப்பர் பவுடர் மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நைட் டின்னருக்கு நான் இதுதான் எடுத்துக்கிறேன். 6 to 7 என்னோட டின்னர் நான் முடிச்சிருவேன். நான் அன்றைக்கி ஒரு 6:45 என்னோட டின்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே என்னோடய டயட் ஃபுட்டு நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடச்சிருக்கோம், என்ன மாதிரி நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கீங்க, ஹெல்த்தியாக ஸ்லோ ப்ராசஸில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டே கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.